காலத்து கொள் சுருக்கமாக சொல்லுகிற ஒரு சில செய்தி மட்டும் என்னவென்று, அந்த விவரங்களை எல்லாம் வழிமொழிகிற அதே நேரத்தில் உங்களை எல்லாம் பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த காவிரி பாசன மண்டலத்திலே வாழ்கிற நாம் எதிர்காலத்திலே மோடி ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆகும் என்பதை நீங்கள் அருள் கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் என்றுதான் உங்களை நான் பணிவோடு வேண்டி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு பூமிக்கு அடியிலே இருக்கிற ஹைட்ரோ கார்பன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் என்கிற எரிவாயு எடுக்கிற திட்டத்திற்கு நரேந்திர மோடி இன்னைக்கு பன்னாட்டு கம்பெனிகளுக்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். மரக்காலத்திலே இருக்கிற கடற்கரை ஓரத்திலே துவங்கி வேதாரண்யம் வரையிலே இருக்கிற 180 கிலோமீட்டர் பரப்பளவை 3 பன்னாட்டு கம்பெனிகளுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். அதிலே ஒரு கம்பெனி தான் இந்த நாகை மாவட்டத்திலே இருக்கிற நிலத்துக்கு கீழே இருக்கிற அந்த ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுப்பதற்கான அனுமதி பெற்றிருக்கிற வேதாந்தா என்கிற நிறுவனம். அந்த வேதாந்தா நிறுவனம் தான் தூத்துக்குடியிலே ஸ்டெர்லைட் ஆலை தொழிற்சாலையை நடத்தி அந்த மக்களை எல்லாம் நாசப்படுத்தி கடைசியிலே அந்த மக்கள் இந்த ஆலையை மூட வேண்டும் என்று போராட்டம் நடத்திய போது எடப்பாடி அரசாங்கம் 15 பேரை துப்பாக்கியாலே சுட்டு துடிக்க துடிக்க சாகடிக்கப்பட்ட அந்த நிகழ்வு நடந்தது. ஏற்கனவே தூத்துக்குடி மக்கள் எப்படிப்பட்ட வாழ்வை அளித்தார்களோ அங்கே இருக்கிற மக்கள் இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த வேதாந்தா நிறுவனம் தான் இன்றைய தினம் நாகையில் இருக்கிற ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை இன்னைக்கு எடுக்க போகிறார்கள். எவ்வளவோ நாம் போராடி பார்த்தோம், வாதாடி பார்த்தோம், எத்தனையோ மறியல் போராட்டங்களை எல்லாம் நடத்தி பார்த்தோம். ஆனால் நரேந்திர மோடி அரசாங்கம் அந்த கம்பெனிகளுக்கு டெண்டர் விட்டு அனுமதியை அளித்து விட்டார்கள். அப்படிப்பட்ட ஹைட்ரோ கார்பன் என்று இருக்கிற இந்த தொழிற்சாலை இங்கே வரும் என்று சொன்னால், அந்த பெட்ரோ கெமிக்கல் மண்டலமாக இது மாறும் என்று சொன்னால், இங்கே இருக்கிற அருமை பெரியவர்களே, உங்களை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன். காவிரி பாசன மண்டலம் என்கிற இந்த மண்டலம் பசுமை மண்டலமாக நீடிக்குமா என்பதை அருள் கூர்ந்து எண்ணி பாருங்கள். நீங்கள் நரேந்திர மோடி ஆட்சி வேண்டுமா வேண்டாமா என்று கூட நான் உங்களை கேட்கவில்லை. இந்த பசுமை மண்டலமாக இந்த மண்டலம் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதையாவது எண்ணி பாருங்கள். ஆனால் யாரோ ஓட்டு போடுறோம், யாரோ பிரதமராக வரான், யாரோ மந்திரியாக வரான், அது கூட பரவாயில்ல. நம்முடைய தலைக்கு நாமே நெருப்பு எழுதி கொட்டிக்கலாமா? நம்முடைய வாழ்வுக்கு நமக்கு நாமே குழி வெட்டி கொள்ளலாமா? அடுத்தவங்க குழி வெட்டி அதில் போய் விழுந்தா பரவாயில்ல, நமக்கு நாமே குழி வெட்டிக்கிற அந்த காரியத்தை செய்யலாமா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்றுதான் நான் உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தால் தமிழ் மீடியத்திலே படித்தவன் இனிமேல் MBBS படிக்க முடியாது, தாழ்த்தப்பட்டவன் உள்ள பிள்ளை டாக்டரா முடியாது, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் டாக்டராக முடியாது. ராமதாச பார்த்து கேட்கிறேன், பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு நான் தான் தலைவன் சொல்லுகிற உங்களை பார்த்து கேட்கிறேன், அந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்திருக்கிற அந்த மாணவர்களுடைய படிப்பிலே மண்ணை போட்டிருக்கிற நரேந்திர மோடியை காவிடி தூக்கிட்டு அலைகிறீங்களே, என்ன நியாயம் இது? எதற்காக நீங்கள் அந்த கூட்டணி? எனவேதான் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி மத்தியிலே வந்துவிடக் கூடாது. எடப்பாடி ஆட்சியை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏங்க, நான் என்ன இருக்கிற ஒரு முதலமைச்சர், தூத்துக்குடியில மே 22 துப்பாக்கிச்சூடு நடைபெறுகிறது. அன்றைக்கு 12 பேர் இறந்து போகிறார்கள், மறுநாள் 2 பேர் இறந்து போகிறார்கள். ஒரு முதலமைச்சர் அன்று மாலையிலே பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு. அங்க என்ன நடைபெற்றது? ஒரு ஆட்சி இதுவரைக்கும் தமிழக வரலாற்றில் 1 மணி நேரத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தி 14 பேரை கொன்ற சம்பவம் கடந்த 70 ஆண்டு கால வரலாற்றில் என்றைக்குமே நடந்தது கிடையாது. காமராஜர் ஆட்சி காலத்திலே நடக்கவில்லை, அண்ணா காலத்திலேயோ டாக்டர் கலைஞர் காலத்திலேயோ இப்படி நடக்கவில்லை, MGR காலத்தில் கூட நடக்க ஒரே இடத்தில் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 200 சதுர அடி. என்ன நடந்தது அங்க? என்ன கலவரம் நடந்ததா? அங்க பஸ் எரிஞ்சுதா?
அங்கே லாரிகளுக்கு தீ வைக்கப்பட்டுதான் அமைதியான முறையில ஆண்களும் பெண்களும் கை குழந்தைகளோடு கட்டிச்சோறு கட்டிக்கிட்டு அந்த போராட்டத்துக்கு வந்தார்கள். குறி வச்சு சுட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஆட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில நடக்கிறது, இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? எனவேதான் இன்னைக்கு நாங்களெல்லாம் உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். நடைபெறுகிற தேர்தலில் இந்தியா பாதுகாக்கப்பட வேண்டும். இந்தியாவில் இருக்கிற பல மொழி பேசுகிற மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். தமிழ் மொழி பாதுகாக்கப்பட வேண்டும். இந்தியாவிலே இருக்கிற நாமெல்லாம் பல மதங்களை சார்ந்திருக்கிறவர்கள், இஸ்லாமியர் இருக்கிறார்கள், கிறிஸ்துவர் இருக்கிறார்கள், பௌத்தர்கள் இருக்கிறார்கள், இந்துக்கள் இருக்கிறார்கள், இதுவரையிலே நமக்குள்ளே மோதல் உண்டா? இதுவரையிலே நமக்குள்ளே முரண்பாடு உண்டா? ஆனால் திட்டமிட்டு இந்த நாட்டிலே கலவரத்தை உண்டாக்குகிறார்கள். 5 ஆண்டு கால மோடி ஆட்சியில் இந்தியாவில் எத்தனை கலவரம், எத்தனை இடங்களிலே மதக்கலவரம்? 2920 இடங்களிலே மதக்கலவரம் 5 ஆண்டுகளில். ஆட்சி உங்களது. 2920 மதக்கலவரங்கள், இறந்து போனவர்கள் 390 பேர், காயம்பட்டவர்கள் 7780 பேர். நான் கேட்கிறது என்ன ஆட்சியா இது? 390 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். மாட்டையை மையப்படுத்தி, மாட்டுக்கறியை மையப்படுத்தி 93 இடங்கள்ல கலவரம், 63 பேர் செத்து போனார். நான் கேட்கிற அருமை நண்பர்களே, இது என்ன நாடா சுடுகாடா? கேட்பதற்கு நாதி கிடையாதா? ராமதாச பார்த்து கேட்கிற இது நியாயமா? எடப்பாடிய பார்த்து கேட்கிற இது நியாயமா? இந்த ஆட்சி நீடிக்க வேண்டுமா? ராமதாஸ் சொல்லுகிறார் என்பதற்காக இந்த மகாபாவ காரியத்தை அந்த பாட்டாளி மக்கள் கட்சி நண்பர்களே நீங்கள் செய்ய போகிறீர்களா? டாக்டர் ராமதாஸ் அவர்களே, நான் தைலாபுரம் தோட்டத்திலே பெரியாருக்கு சிலை வைத்திருக்கிறேன் என்கிறீர்கள். உங்க பக்கத்தில் இருக்கிற ஹெச்சி ராஜா, நீங்க ஆளு நாளை போய் ஓட்டு கேட்க போறீங்க, அவன் சொல்றான் பெரியாரை செருப்பால் அடித்திருப்பேன் என்று சொல்லுகிறவன், நமக்கெல்லாம் உண்மையிலேயே ரத்தம் விரும்புகிறேன். எடப்பாடி ஆட்சி இதுக்கு மேல தமிழ்நாட்டில் நீடித்தால், எடப்பாடி ஆட்சி நீடிக்கும் என்று சொன்னால், தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்காது. ஊழல் மயமாகிவிடும். அரசாங்க பள்ளிக்கூடத்திலே படித்தவர்கள், தமிழ் மொழியிலே பிளஸ் டூ எழுதி பாஸ் பண்ணவர்கள் 3700 பேர்ல எத்தனை பேர் கணக்கெடுத்து பாருங்க. 3700 பேர்ல ஒரு 1000 பேர் சேர்ந்தானா? 500 பேர் சேர்ந்தானா? 50 பேர் தமிழ் படிச்சவன் சேர்ந்திருக்கானா? 3700 பேரிலே தமிழ் மீடியத்தில் படித்திருக்கிற மாணவன் ஒரே ஒரு மாணவன் MBBS சேர்ந்திருக்கிறான். என்ன காரணம்? நீங்க கொண்டு வந்த அந்த நீட்டு தேர்வினாலே இன்னைக்கு தமிழ் படித்த மாணவர்களுக்கு MBBS இடம் கிடையாது என்று சொல்லி விட்டார்கள். அனிதா என்கிற மாணவி 98% மார்க் எடுத்த மாணவிக்கு MBBS இடம் கிடைக்கவில்லை. காரணம் நீட்டு தேர்வு. எதிர்காலத்தில் ஒரு டாக்டர் ஆக வேண்டிய அனிதா பிணமாக வீட்டில் தூங்குனான். நம்முடைய வீட்டு பெண் அனிதாவுடைய ஆன்மா சாந்தி அடையுமா? இந்த நீட்டு தேர்வு இப்ப என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி அறிக்கையில் எழுதி வச்சிருக்கிறார், ராமதாஸ் அறிக்கையில் எழுதி வச்சிருக்காரு என்னன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு தேர்வை ரத்து செய்வோம். மோடி தானே கொண்டு வந்தாரு, மோடி தானே இப்ப இருக்காரு, நீங்க என்ன இனிமே ஆட்சிக்கு வந்து நீட்டு தேர்வை ரத்து பண்றது? உங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது உண்மையானால் மோடி கிட்ட பேசி நாம கூட்டணி போட்டுக்கலாம், நாம எல்லாம் ஒன்னா நிக்கலாம். நீட்டு தேர்வை ரத்து பண்ணுங்க என்று நீங்களே ரத்து செய்துவிட்டு கூட்டணி சேர்ந்தா கூட பரவாயில்லை. எனவே நீட்டு தேர்வு நீங்க ரத்து செய்ய போறீங்களா? ஏன், நீங்க அவரோட பேசி பண்ணிருக்கலாமே. மேலாவது கொடுத்த மோடியை கூப்பிட்டு, ஐயா நம்ம வாங்க உட்காருங்க, இந்த கர்நாடகத்துக்காரனுக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்க, அந்த மேகதாது அணை கொடுத்த அனுமதியை ரத்து பண்ணுங்க, நம்ம கூட்டணி போடலாம் சொல்லிருக்கலாமா இல்லையா? பேசிருக்கலாமா இல்லையா? இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு வேதாந்தா கம்பெனிக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்க, அதை ரத்து பண்ணுங்க, நம்ம கூட்டணி போடலாம் சொல்லிருக்கலாம்ல? எதையுமே சொல்லல. மோடி ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்யறேன்னு சொல்லிட்டாரா? மோடி ஆட்சிக்கு வந்தா ரத்து செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா?
என்ன நாளைக்கு ராமதாஸ் பிரதம மந்திரி ஆக போறாரா, எடப்பாடி மத்தியில பிரதம மந்திரி ஆக போறாரா? ரத்து செய்ய வேண்டிய மோடி ரத்து செய்யல, அனுமதியை ரத்து செய்ய வேண்டிய மோடி ரத்து செய்யல, நீங்க எப்படி ரத்து செய்ய முடியும்? உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.